ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பட்டர் சிக்கன் செய்து காட்ட போகிறேன். வித்தியாசமாக இருக்கும் பட்டர் சிக்கன் செய்து காட்டுறேன். எந்த வீடியோவை இவ்வளோ காலம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோ பேருக்கும் எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த வீடியோக்குள்ள நீங்கள் பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. இப்போ பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பார்ப்போம் வாங்க. இப்போ 350 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து வச்சு இந்த இப்படி வெட்டி போ வச்சுருக்கணும். இந்த சைஸில் வெட்டி வைத்தால் சரி. இதுக்கு இப்போ நான் போட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் பிரட்டி வைக்கணும். அதுக்கு நான் இப்போ போட போகிற பொருள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நீங்கள் போடணும். அதில் நான் 2 கரண்டி மிளகாத்தூள் போடுவேன். 2 கரண்டி என்றால் 10 கிராம் தனி மிளகாத்தூள். இஞ்சி உள்ளியும் தரைச்சி வச்சிருக்கிறது, அது 1 ஸ்பூன். தயிர், தயிர் வந்து நீங்கள் 15 கிராம் தயிர் வந்து கெட்டியான தயிராக நீங்கள் போடணும். 1/2 தேச்சிக்காய், 1/2 teaspoon உப்பு, மிக்ஸ் பண்ணி போட்டு ஓகே. இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு 20 இல்லாட்டி 30 நிமிஷம் நீங்க இதை ஊற வைக்கணும். கொஞ்ச நேரம் சிக்கன் இப்போ ரெடி ஆகிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பட்டர் சிக்கனுக்கு எண்ணெயும் விட்டு நீங்கள் செய்யலாம், ஆனால் பட்டரும் விடலாம். நான் வந்து பட்டர்லாம் செய்ய போகணும், ஏனெண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் சிக்கனுடைய பட்டரில் செய்யலாம் நல்லா இருக்கும். அதனால் நான் பட்டரில் தான் இப்போ இதை பொறிச்சு எடுக்க போகிறேன். பட்டர் உருகட்டுக்கு, பட்டர் உருகினோடனே இந்த சிக்கனை அதுக்கு போட்டு கூட பொரியணும் இல்லை, 80-70% அவிஞ்சா காணும் வச்சு ஏன்னு சொன்னால் அப்புறம் சோசுக்கையும் நாங்கள் போட்டு அதுலேயும் அவிய விட போகிறோம். ஆனவழியால் நல்லா அவியணும் இல்லை வச்சு ரெடி. இது 50% அவிஞ்சிட்டு அதை நாங்கள் ஒரு பிளேட்டில் இப்போ எடுப்போம். இந்த இதுக்குள்ளே நான் வந்து இதுக்குள்ளேயே நான் என்ன இந்த கிரேவி இந்த இறைச்சி பொறிச்சபடியோ அதுக்குள்ளே அந்த நல்ல தண்ணிகள் அது எண்ணெய்கள் பட்டர்லாம் இருக்கிறபடியோ இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே நான் போட்டு எண்ணெய் காணும் இது பட்டர் போட்டது அதுக்குள்ளேயே நான் போட்டு இப்போ பொறிக்க போகிறேன். சோஸ் செய்கிறது வெங்காயம் 2 மீடியம் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னாக வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் அரைச்சு 1/2 ஸ்பூன் போடுறேன். லார்ஜ் தக்காளி 2 எடுத்து சின்ன சின்ன இப்படி இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இது பார்க்கணும். அஞ்சு கிராம் தூள் போடுறேன், தனித்தூள் தான் இதுக்கே நான் 5 கிராம் போடுறேன். மற்றது கஸ்தூரி காஷ்மீர் தூள் தான், சாரி காஷ்மீர் தூள் வந்து நல்லா கலருக்காக நல்லா இருக்கும், பார்க்க நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக வேண்டி நான் 5 கிராம் அது போட்டிருக்கிறேன். கரம் மசாலா 5 கிராம் போடுறேன். தேவையான அளவு உப்பு,
கப் தண்ணி. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்ல வடிவா அந்த தக்காளி வெங்காயங்கள் எல்லாம் வந்து அவியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் மூடி விட போறேன். இந்த 10 நிமிஷம் நான் அவிய விட்டுட்டேன். இதெல்லாம் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் அவிஞ்சிட்டு இதை நாங்கள் கிரைண்டரில் சோஸாக அடிக்க போகிறேன். ஆனால் இது சூட்டோடு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டு தான் அடிக்கணும். இல்லாட்டி சூட்டோடு அடிச்சிங்கன்னா கிரைண்டர் திருச்சி பறக்கும். அதனால ஆற விட்டுட்டு நான் இதை சோஸாக அடிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கறியை சிக்கன் கறி போட்டு செய்ய போகிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வைப்பேன். இந்த ஆறி நான் அரைச்சி இந்த பேஸ்ட்டாக எடுத்துட்டேன். எரி இதை சிக்கனை போட்டு கறி வைப்போம். இப்படி தான் அரைக்கணும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அரைச்சி. இப்போ அடுப்பு போடுறேன். மட்டர் ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கிறேன், 2 கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் என்னிட்ட இல்லை, அதனால நான் ஏலக்காய் போடல. ஆனால் ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் இல்லாதால ஒரு பட்டையும் கிராம்பும் ஒரு பிரியாணி இலையும் தான் போடுறோம். இது பிறகுதான் இந்த சிக்கனை இருக்க சிக்கனை போட்டதுக்கு பிறகு இது ப்ரஸ் கிரீம் வந்து இதோட அப்படியே இது வந்து இப்போ நான் ரொட்டிக்கு இப்போ நீங்கள் இந்த பட்டர் சிக்கன் வந்து நான் ரொட்டியோடு சாப்பிடலாம், இல்லாட்டி ஒயிட் ரைஸோடு சாப்பிடலாம், எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நீங்கள் விரும்பினத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு முதலே நான் இந்த சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். பிறகு இது தக்காளி பழம் வெங்காயம் வதங்கேக்க உப்பு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் உப்பு பார்த்துட்டு காணாட்டி நீங்கள் உப்பு போடலாம். உப்பு காணும். இதுக்கு நான் மேலே வெந்தய இலை போடுறேன். வெந்தய இலை வந்து நல்லா பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ இனி நான் இதை ஒரு டிஷில் மாற்றுறேன். இதை நீங்கள் என்ன நான் ரொட்டியோடு சாப்பிட்டா என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ரைஸ் போட்டு சாப்பிடலாம், சாப்பிடலாம்.